நீங்களும் உன்னை மறந்தறியேன். ஒரு பூவை எடுத்து கையில வச்சுட்டு நான் சொல்றேன் சொல்லுங்க. எல்லாம் தாயே, தங்களுடைய கருணையினாலே நாங்கள் உங்களுடைய திருவடியை இணைந்து தங்கள் திருவடிகளுக்கு மலரிட்டு வழிபடுகின்றோம். அந்த மலர் குறித்து பாதத்துல போட்டுருங்க. அடுத்தது ஒரு பூவை எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆடை, விலைகள், அப்புறம் சீப்பு, கண்ணாடி, இதெல்லாம் அணிகலன் ஒரு பூவை எடுத்து அதிலையும் தொட்டு அந்த விளக்கொலிக்கு காமிக்கணும். இது என்ன அர்த்தம்னா, தாயே உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறோம், அணிந்து கொள்ளுங்கள். வழிபாடுங்கிறது பாவனை, பாவனைனா நினைப்பு. நாம விளக்கொலியில் அன்னை எழுந்தருள் இருக்கிறாள், அவளுக்கு ஆடை அணிவிக்கிறோம், வளையல் அணிவிக்கிறோம், குங்குமம் அணிவிக்கிறோம், மஞ்சள் அணிவிக்கிறோம், இப்படி எல்லாத்தையும் காமிக்கிறோம். அதான் இப்ப நீங்க அந்த பூவை தொட்டு முதல்ல ஆடைகளை தொட்டு காமிக்கணும், அப்புறம் வளையல், கண்ணாடி, சீப்பு, தாலி கயிறு, இப்படி ஒவ்வொன்றையும் தொட்டு காமிங்க. பழம்பு ஓடு தூபம் மறந்தறியே, தமிழோடி செய்பாடு மறந்தறியே, அலம் தீங்கிலோ உன்னை மறந்தறியே, உன்னாமம் என்னாவி மறந்தறியே. எல்லாரும் போய் சொல்லுங்க திருப்பி. தாயே, தங்களுக்கு எங்களால் அன்போடு வழங்கப்படும் ஆடையையும் அணிகலன்களையும் தாங்கள் இணைந்து ஏற்றுக்கொண்டு அருள்வீர்களாக. தாயே, மஞ்சள், குங்குமம் பூசி மகிழ்வீர்களாக. தாயே, பூச்சூடி மகிழ்ந்து அருள்வீர்களாக. அப்படின்னு எல்லாம் வணங்கி கோகமன சார. எல்லாம் வல்ல தாயே, எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி இனி வரும் நாட்களில் எங்களுக்கு துன்பங்கள் வந்து அணுகாவண்ணம் இருள் நீக்கி எங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான இன்பங்கள் பெருகி வளருவதற்கு உங்களுடைய அருள்வளம் இல்லத்திலும் பொங்கி பொழியவும் எங்களால் செய்யப்படுகின்ற இந்த குங்குமம் கலந்த மலர் அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள்வீர்களாக. இந்த இப்ப மலரட்சனை ஒவ்வொரு வரி சொல்றதா திருப்பி சொல்லி போற்றின்னு சொல்றப்ப அந்த மலரை எடுத்து திருவிளக்கு பாதத்துல போடணும். மலர் தீர்ந்துச்சுன்னா குங்குமத்தை எடுத்து இந்த தொன்னைய விளக்கு பாதத்துல வச்சு தொன்னையில குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்குமத்தை பத்திரமா நீங்க எடுத்துக்கணும். இப்ப மலர் அர்ச்சனை, முதல்ல பூ அர்ச்சனை பண்ணுங்க, பூ தீர்ந்த பிறகு குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுங்க. நான் சொல்றத அப்படியே சொல்லணும், கவனமா வாங்கி சொல்லணும். ஓம் அங்கையில் சோதி அருளே பொற்றி, ஓம் அங்கையில் சோதி அருளே பொற்றி சொல்றப்ப பூ போறோம். ஓம் அஞ்சல் என்று அருளும் அன்பே பொற்றி, ஓம் அஞ்சல் என்று அருளும் அன்பே பொற்றி, ஓம் அந்தமிழ் இன்பம் அருள் போய் பொற்றி, ஓம் அந்தமிழ் இன்பம் அருள் போய் பொற்றி, ஓம் அருக்கனில் சோதி அமைத்தோய் பொற்றி, ஓம் அருக்கனில் சோதி அமைத்தோய் பொற்றி, ஓம் அருளே குருவாய் அமைந்தாய் பொற்றி, ஓம் அருளே குருவாய் அமைந்தாய் பொற்றி, ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் பொற்றி, ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் பொற்றி, ஓம் அருமறை சிறத்து விளக்கே பொற்றி, ஓம் அருமறை சிறத்து விளக்கே பொற்றி, ஓம் அருமறை பொருளா